Welcome back to Coimbatore 360. Coimbatore in the variety hall road updating it. Cycle, home appliances, electronic goods, நிறைய பொருட்கள் வாங்கக்கூடிய மிகப்பெரிய பிஸியான பசார் ஸ்ட்ரீட்டாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த வெரைட்டி ஹால் ரோடு அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெரைட்டி ஹால்னால தான் பெயர் பெற்றது. எப்படி அப்படின்னா, இந்த வெரைட்டி ஹால் அப்படிங்கிறது தான் சவுத் இந்தியாவிலேயே முதன் முதலாக கட்டப்பட்ட தியேட்டர் அப்படின்னா நம்புவீங்களா? சாமி கண்ணு வின்சென்ட் அப்படிங்கிறவரால் கட்டப்பட்ட இந்த வெரைட்டி ஹால்னுடைய இன்னைக்கு பேர் டிலைட் தியேட்டர். இன்னைக்கு காலகட்டத்தில் வீக்கெண்டில் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னாலே மால்ஸ் மல்டிப்ளெக்ஸில் போயிட்டு பக்கெட்டில் பாப்கார்ன் கப்பில் காஃபி வாங்கிட்டு சினிமாக்கு போகிறது தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் நியூஸ் பேப்பர் தவிர வேறு எந்த ஒரு மீடியுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் சவுத் இந்தியாவிலேயே முதன் முதலாக கட்டப்பட்ட திரையரங்கம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெரைட்டி ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய டிலைட் தியேட்டர். இன்றைக்கி இதனுடைய பேர் டிலைட். அன்னைக்கு முதன் முதலாக ஆரம்பிக்கும் பொழுது வெரைட்டி ஹால் அப்படிங்கிற பேரில் தான் இது வந்து ஆரம்பித்தாங்க. ஏன் இதுக்கு வெரைட்டி ஹால்னு பேர் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? பேசும் படம் வரதுக்கு முன்னாடி இருந்த ஊமை படம் தான் வந்து முதன் முதல்ல தெரிவிட்டாங்க. அப்போ எப்படி மக்கள்லாம் புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு புரியறதுக்காகவே ஒருத்தருக்கு மைக்கு போட்டு இந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாராமா, அந்த படம் ஓடும் பொழுது டப்பிங் கொடுத்ததே வருவாராமா, இதான் கதை இதான் கதைன்னு சொல்லிட்டு டப்பிங் கொடுத்ததே வருவார். அப்போல்லாம் படம்லாம் ரொம்ப லென்த்தியாக வேறு இருக்கும். அப்படி லென்த்தியாக படம் போகக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க தெரியுமா, இதில் வந்து போர் அடிக்கூடாது அப்படிங்கிறக்காக திடீர்னு படத்தை ஸ்டாப் பண்ணிட்டு ஏதாவது டான்ஸ் ப்ரோக்ராம், மேஜிக் ஷோ, இதோட முக்கியமாக மல்யுத்தம், இது பார்க்குறதுக்காகவே ஏகப்பட்ட கூட்டம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்குன்னே தனி ரசிகர்கள் இருந்தாங்க. மல்யுத்தத்துக்குன்னு பிரசித்தி பெற்ற பைல்வான்ஸ் எல்லாம் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் உலகத்தினுடைய மிகப்பெரிய மாமிச மலை அப்படின்னு அழைக்கப்பட்ட கிங் காங், அவருக்கும் இந்தியாவுடைய மிகப்பெரிய மாமிச மலை அப்படின்னு அழைக்கப்பட்ட தாராசிங் அவருக்கும் மிகப்பெரிய மல்யுத்த போட்டி இந்த வெரைட்டி ஹால்னு சொல்லக்கூடிய இந்த டிலைட் தியேட்டர்லாம் வந்து நடந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு ஏராளமான மக்கள் வந்தாங்க. பயங்கரமான கூட்டம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. இப்படி வெரைட்டி ஆஃப் என்டர்டைன்மெண்ட்ஸ் கொடுத்ததுனாலையும் கூட இந்த வெரைட்டி ஹால் வந்து வெரைட்டி ஹால் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் சொல்கிறாங்க. ஊமை படங்கள் தவிர பேசும் படங்களும் நிறையா பிற்காலத்தில் வந்து திரையிடப்பட்டுச்சு. இன்றைக்கும் இந்த தியேட்டரில் வந்து ஒரு சில ஷோஸ் வந்து திரையிடப்பட்டுருக்காங்க. இந்த வெரைட்டி ஹால் தியேட்டர் 1913 ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நம்ம கோயம்புத்தூரில் எங்கேயுமே கரண்ட் கிடையாது. அறிக்கையின் விளக்கு மட்டுமே வைக்கப்பட்ட கோயம்புத்தூர் வீதிகளாக இருந்தது. 1932 பைக்காரா நீர்வீழ்ச்சி ஊட்டி பக்கத்தில் இருக்கு தெரியுமா, அந்த திட்டத்தின் மூலமாக தான் வந்து முதன் முதல்ல மின்சாரம் கோயம்புத்தூருக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி காலகட்டம் வரைக்கும் இங்கே இருந்த ஆயில் என்ஜினில் படம் ஓட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் என்ஜின் மூலமாக கோயம்புத்தூர்னுடைய இந்த முக்கியமான வீதிகளுக்கு வந்து விளக்கு போட்ட பெருமையும் இந்த வெரைட்டி ஹாலுக்கு தான் சேரும். இந்த தியேட்டர் 1950 வெறும் 2000 ரூபாய்க்கு இன்னொருத்தருக்கு விற்கப்பட்டு டிலைட் அப்படிங்கிற பெயர் மாற்றம் பெற்றுச்சு. இன்றைக்கெல்லாம் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சின்ன சிப்புகள் அடைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய குவாலிட்டி வந்து டிஜிட்டல் டிடிஎக்ஸ் டால்பி அட்மாஸ்னு எவ்வளோ பெரிய சரௌண்ட்ஸ்லாம் போட்டு பெரிய பெரிய மால்ஸை திரையிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் பெஸ்ட் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பழைய டெக்னாலஜி இருக்கக்கூடிய இந்த ப்ரொஜெக்டர் வச்சு தான் இந்த படம் வந்து இந்த டிலைட் தியேட்டரில் திரையிடப்பட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த பெஸ்ட் ட்ரக்ஸ் டெக்னாலஜியில் ரெண்டு ப்ரொஜெக்டர் இருக்கும். ரெண்டு ப்ரொஜெக்டரில் அந்த ஃபிலிம் ரோல் இருக்கு இல்லையா, ஃபிலிம் ரோல் ஒரு ப்ரொஜெக்டரில் முடிய முடிய அதை அப்படியே மாற்றி அதனுடைய தொடர்ச்சி வந்து இன்னொரு ஃபிலிம் ரோலை போட்டு அப்படியே இந்த இதில் கனெக்ட் பண்ணி ஓட்டுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ரொஜெக்டர் வச்சு படம் ஓட்டக்கூடிய அந்த டெக்னாலஜி தான் வந்து பெஸ்ட் ட்ரக்ஸ் அந்த ப்ரொஜெக்டர் மூலமாக ஓட்டக்கூடிய டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னாலஜியில் இன்றைக்கும் படம் திரையிடப்படக்கூடிய ஒரு தியேட்டர்னால் நம்ம வெரைட்டி ஹால்னு சொல்லக்கூடிய டிலைட் தியேட்டர் தான். இந்த வெரைட்டி ஹால் தியேட்டரை தொடர்ந்து அதுக்கப்புறம் ஒரு 18 வருஷம் கழிச்சு தான் நம்ம சவுத் இந்தியாவுக்குள்ளே வந்து இந்த ஸ்டுடியோஸ் சினிமாவில் எடுக்கக்கூடிய ஸ்டுடியோஸ்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடி கொல்கத்தாலையும் மும்பையிலையும் இருந்த ஊமை படங்கள் தான் வந்து முதன் முறையாக திரையிட்டாங்க. ஸோ இந்த தியேட்டரை கட்டின சுவாமி கண்ண வின்சென்ட் இந்த தியேட்டர் மட்டுமே கட்டல, கோயம்புத்தூர் இருந்த பல தியேட்டர்கள் வந்து அவர் தான் கட்டியிருந்தாரு. பின்னால் வந்து முருகன் சொல்லப்பட்ட ராதா டாக்கீஸ், அதுக்கப்புறமா வந்து கெனடின்னு சொல்லப்பட்ட லைட் ஹவுஸ் தியேட்டர், அதுக்கப்புறமா சுவாமின்னு சொல்லப்பட்ட எடிசன் தியேட்டர் அண்ட் நாஸ்னு இன்னைக்கும் சொல்லப்படக்கூடிய பேலஸ் தியேட்டர், இந்த தியேட்டரையும் வந்து சுவாமி கண்ண வின்சென்ட் தான் கட்டினார். இவரை பெருமைப்படுத்தும் வகையில் இவருடைய பேரில் நம்ம கோயம்புத்தூரில் ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் தான் நம்ம சூரியனகமும் இருக்குது. மாடர்னைசேஷனில் கோயம்புத்தூர் எவ்வளோ தான் மாறிட்டாலும் கூட இன்னமும் 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு தனக்குள்ளே வச்சுக்கிட்டு கம்பீரமாக இயங்கிட்டு இருக்குது டிலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னிந்தியாவுடைய முதல் தியேட்டரான வெரைட்டி ஹால். மறுபடியும் ஒரு கோயம்புத்தூர் 360 உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பபாய் சொல்லிக்கிறது ஆர்ஜே ஸ்ரீனிவாஸ். சின்ன பிரேக் வட்டா.